வெல்கம் டு ஏபி டெய்ல் டைம். நெஞ்சமெல்லாம் காதல் எபிசோட் நம்பர் 95 பார்ட் 1. இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டெய்ல் டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீன் ஸ்டார்ட்ஸ் அட் அகிலாண்டேஸ்வரியில். ஆதியை சென்ட் ஆஃப் பண்ண பார்வதி, ஷியாம் அண்ட் அருண் போகிறாங்க. ஆதி அண்ட் பார்வ ஒரு கார்லேயும், ஷியாம் அண்ட் அருண் ஒரு கார்லேயும் போகிறாங்க. ஆதி ட்ரைவ் பண்ண பார்வதி அவர் ஷோல்டரில் லீனாகி அவர் ஃபிங்கர்ஸோட அவர் ஃபிங்கர்ஸை இன்டர்வியூ பண்ணிக்கிறா. ஆதி மைன் வாய்ஸ், 4 டேஸில் வந்துடுவேன், ஆனால் என் மனசே சரியில்லை, மும்பை தானே போகிறேன், என் குட்டி மாவை விட்டு பிரிய முடியல. பார்வதி, மாமா ஆதி சொல்லுடா. பாரு, நீங்கள் போயிட்டு வந்து என் கூடவே தான் இருக்கணும், சரியா? 2 டேஸ்க்கு எங்கேயும் போகக்கூடாது. ஆதி, கண்டிப்பாக உன் கூட தான் இருப்பேன். பார்வதி ஸ்மைல்ஸ். ஆதி பார்வதியோட ஹெட்ல கிஸ் பண்ணுறாரு. ஃபைனலாக ஏர்போர்ட் ரீச் ஆகுறாங்க. பார்வதிக்கு அழுக தான் வருது. பார்வதி ஆதி ஹாக் பண்ணி அழறா. ஆதி பார்வோட முதுகை தேய்ச்சி விடுறாரு. ஆதி, குட்டிமா என்ன இது, நீ இப்படி அழுதா என்னால் எப்படி அங்கே போய் ஒர்க் பண்ண முடியும்? பார்வதி, அப்போ போகாதீங்க மாமா, எனக்கு ஏதோ மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு, ஏதோ தப்பாக இருக்கு மாமா. ஆதி, குட்டிமா நீ ஸ்ட்ரெஸ் பண்ணாதடி, ஷியாமாவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த 4 டேஸ், நான் வந்த பிறகு உன்னை யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் பார்வதி ஆதியை விடவே இல்லை. அப்போ போர்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆதி, குட்டிமா அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ஷியாம் பார்த்துக்கோடா. ஷியாம் வந்து பார்வை ஆதியை விட்டு வளர்க்க பார்வதி ஆதியை விடாமல் அவர் ஷர்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறா. ஷியாம், பாப்பா இங்கே பாரு, அண்ணாவை பாரு, டைம் ஆகுதுடா. பார்வதி அழுதுகிட்டே ஆதி ஷர்ட் காலரை கொஞ்சம் கொஞ்சமாக விடுறா. ரெண்டு பேருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையாக இருக்குது. ஆனால் ஏன் இவ்வளோ எமோஷ்னல் ஆகுறாங்கன்னு ரெண்டு பேருக்குமே புரியலை. ஆதி அவர் ட்ராலியை எடுத்துகிட்டு டர்ன் பண்ண பார்வதி அழுதுகிட்டே, பா ப்ளீஸ். ஆதிக்கு கண் கலங்குது. ஆதி மைண்ட் வாய்ஸ், என் மனசு எதுக்காக இவ்வளோ வலிக்குது? ஆதி டர்ன் பண்ணி பார்வதியை இழுத்து அவள் ஃபோர்ஹெட்ல டீப்பாக கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. பார்வதி வேகமாக டர்ன் பண்ணி ஷியாமை ஹக் பண்ணிக்கிறாள். ஆதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்வதி இப்படி குழந்த போல் அழகிறத பார்த்து ஷியாம் பார்வதியை அணைச்சபடியே காருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆதி அண்ட் அரவிந்த் போகிற ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகுது. அட் கார் ஷியாம் பார்வதியை சமாதானம் பண்ண பார்வதி அழுகாமல் இருக்கா, ஆனால் சேடாக இருக்கா. ஷியாம், பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? பார்வதி, வேண்டாம், மாமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஷியாம், நான் சொல்லிக்கிறேன்டா, நீ சாப்பிடு. பார்வதி, வேண்டாமா? வேண்டாம்னா மாமா திட்டுவார். ஷியாம், லண்டனில் மாமா கிட்டே கேட்டால் போனேன், இப்போ மட்டும் என்ன? பார்வதி ஷாக்கா ஷியாமை பார்க்குறா. ஷியாம், அருண் ஐபேக்குள்ள ஸ்டாப் பண்ணுடா. அருண், ஆ ஓகேப்பா. பார்வதி ஷியாம் அண்ட் அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. பார்வதி ஐஸ்கிரீமை பார்த்ததும் சிரிக்கிறா. ஷியாமுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. சீன் ஃபேட்ஸ் அட் அகிலாண்டேஸ்வரி இல்லம். ஆதியை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஷியாம் பாரு அண்ட் அருண் வராங்க. பார்வதி வந்ததும் போய் அகிலா கூட உட்காந்துக்கிறா. அகிலா, என்ன இப்போ தான் நான் உன் கண்ணுக்கு தெரியிறேனா? பார்வதி, அத்தம்மா என்ன நீங்கள்? அகிலா, பின்னென்ன, எப்பவும் மாமா கூடவே இருக்க, இல்லைன்னா ஷியாம் அவி கூட தான் இருக்க நீ? பார்வதி, மாமா வர வரைக்கும் உங்கள் கூட தான் இருப்பேன். அகிலா, அப்போ மாமா வந்த பிறகு? பார்வதி க்யூட்டா, என் மாமா என்னை விட்டார்னா உங்ககிட்ட வரேன். எல்லாரும் சிரிக்கிறாங்க. பார்வதி சிரிங்கிட்டே, அண்ணா ஷியாம் ஏ யாரும் சிரிக்கக்கூடாது. எல்லாரும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. பார்வதி, அத்தம்மா அவி எங்க? அகிலா, இப்போ தானே என் கூட இருப்பேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே அவி எங்கன்னு கேட்குற. பார்வதி, இல்லை சும்மா தான் கேட்டேன். அகிலா சிரிச்சுக்கிட்டே திவ்யை ட்ராப் பண்ண போயிருக்கான். ஆதி மும்பை போய் ரீச் ஆகிட்டு பார்வதிக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. டைம் அப்படியே பாஸ் ஆக நைட் ஆகுது. பார்வதி அவர் ரூமில் தான் இருக்கா. ஆதி பார்வதிக்கு வீடியோ கால் பண்ணுறாரு. பார்வதி வாய்ஸ் கால்னு நினச்சி காலை அட்டன் பண்ணி மிரர் முன்னாடி வச்சுட்டு ஹேர் டை பண்ணிகிட்டு இருக்கா. ஆதி எதுவுமே பேசாமல் பார்வதியை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. பார்வதி என்ன பேசவே இல்லைன்னு ஃபோனை எடுக்கிறா. அதில் ஆதி ஃபேஸை பார்த்ததும் அவள் ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகுது. பார்வதி, மாமா ஆதி செல்லக்குட்டி சாப்பிட்டியா? பார்வதி, ம், நான் இன்னைக்கு அடம் பண்ணாமல் அழகாக சாப்பிட்டேன். ஆதி, அச்சோ என் தங்க குட்டி அழகாக சாப்பிட்டாளா? பார்வதி, ஆமாம், எப்போ வருவீங்க நீங்கள்?
ஆதி ஒன் டே கூட ஆகல பொண்டாட்டி. பார்வதி சோகமா, உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? ஆதி தெரியும். பாரு நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல? ஆதி சாப்பிட்டேன்டி. பார்வதி மாமா நான் இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஆதி பார்வதியை குறுக்குறுன்னு பார்க்குறாரு. பார்வதி நான் வேண்டான்னு தான் சொன்னேன், அண்ணா தான் வாங்கி கொடுத்தாங்க. ஆதி சரி ஒன் டைம் தான், இதோட மாமா வந்த பிறகு தான் ஐஸ்கிரீம் ஓகேவா? பார்வதி ஓகே ஓகே. ஆதி நாளைக்கு ஆஃபீஸில் ப்ரெசன்டேஷன் இருக்குன்னு ஷாம் சொன்னான். பார்வதி ஆமாம் மாமா, அதில் விஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸும் இருக்காங்க. ஆதி யார் அது? பார்வதி அவங்க கம்பெனிஸ் மும்பையில் தான் இருக்கான், ஆனால் நம்ம கம்பெனியோட ஐ மீன் பிஎஸ் குரூப்போட டைஅப் வச்சுக்க நிறைய தடவை ப்ரப்போசல் சென்ட் பண்ணாங்க, எனக்கு சரியாக படலை, அதுதான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஹேண்டில் பண்ணுற 2 ப்ராஜெக்ட்ஸ்லேயும் அவங்க தான் காம்பிட்டீட் பண்ணாங்க. ஆதி நீ என்கிட்ட இதை சொல்லவே இல்லை. பார்வதி இது என்ன இம்பார்ட்டண்ட்டான்னு விட்டுட்டேன் மாமா. ஏன் என்னாச்சு? ஆதி ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் கேட்டேன், டைம் ஆகுது நீ தூங்கு. பார்வதி குட் நைட் குட்டிமா ட்ரீம்ஸ். ஆதி ஸ்மைலோட ஆதி மாமா ட்ரீம்ஸ். வீடியோ கால் கட்ஸ். பார்வதிக்கு தூக்கம் வரல, ஸோ ஆதியோட ஷர்ட் எடுக்க அவர் ரூமுக்கு போகிறாள். கபோர்டில் பார்வதி ஆதியோட ஷர்ட்டை சர்ச் பண்ணி ஒரு ஷர்ட்டை எடுக்கிறா. அப்போ அதுலேருந்து ஒரு சாரி விழுது. பார்வதி எடுத்து பார்க்குறா, அது டீல் ப்ளூ வித் ஒயிட் கலர் ஸ்டார்டிங் கிளாத், ஸ்டிச்சு ப்ளவுஸும் இருக்குது. பார்வதி அதை எடுத்து பார்த்து ஹாப்பி ஆகிறா. பார்வதி மாமா எனக்கு வாங்கினாரோ, மாமா வரும்போது நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம். பார்வதி ஆதி ஷர்ட்டையும் அந்த சாரியையும் கொண்டு போகிறா அட் பாரு ரூம். பார்வதி அவர் ரூமுக்கு போய் ஆதி ஷர்ட்டை போட்டுட்டு படுத்துக்கிறா. பார்வதி ஆதியோட ஷர்ட் கலரில் வாசம் பிடிக்கிறா, ஆதியோட வாசத்தை ஃபீல் பண்ணுறா. அவள் கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருது. பார்வதி முசியோ மாமா அட் மும்பை. ஆதி பெட்டில் படுத்து பார்வதியோட ஷாலை கையில் வச்சுட்டு இருக்காரு. ஆதிக்கு பார்வோட ஞாபகமாக இருக்குது, அவள் தூங்கினாலா இல்லையான்னு யோசிக்கிறாரு. ஆதி ஷாம்க்கு கால் பண்ணுறாரு. ஷாமும் அஞ்சுவும் ஹக் பண்ணிட்டு தூங்குறாங்க. ஃபோன் ரிங்காக ஷாம் அஞ்சுக்கு தட்டி கொடுக்குறாரு. அப்புறம் எழுந்து வந்து கால் அட்டன் பண்ணுறாரு. ஷாம் சொல்லு மச்சான். ஆதி எருமை என் பொண்டாட்டி தூங்கிட்டாளான்னு பாரு. ஷாம் இரு போகிறேன். ஷாம் பார்வதி ரூமுக்கு போகிறாரு. பார்வதி டோரை லாக் பண்ணல, ஸோ ஷாம் போய் பார்க்குறாரு. பார்வதி அழகாக க்யூட்டாக பில்லோவை ஹக் பண்ணி ஆதி ஷர்ட்டை போட்டுட்டு தூங்குறா. ஷாம் சிரிக்கிறாரு. ஆதி அட பைத்தியமே சீக்கிரம் சொல்லு, அவள் தூங்கிட்டாளா? ஷாம் சிரிச்சுக்கிட்டே வீடியோ கால் வாடா. ஷாம் ஆதிக்கு வீடியோ கால் பண்ண ஷாம் வீடியோவில் பார்வதியை காமிக்கிறாரு. ஆதி சிரிக்கிறாரு. ஆதி என்னடா குழந்தை போல தூங்குறா? ஷாம் ஆமாடா ஏன் பாப்பா. ஆதி டேய். ஷாம் சரிப்பா உன் பொண்டாட்டி. ஆதி அது. ஷாம் க்யூட்டாக இருக்கால. ஆதி பார்வதியை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறாரு. ஆதி சாப்பிட்டாலாம் மச்சான். ஷாம் சாப்பிட்டாடா, வந்து பார்த்தேன், நீங்கள் போங்க நான் தூங்குறேன்னு சொன்னான். ஆதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முழிச்சுட்டு தான் இருந்தா. ஷாம் ஓ உன்னை மிஸ் பண்ணியிருக்கா போல. ஆதி ஆமாடா. ஷாம் சரிடா வைக்கிறேன். ஆதி ஓகே மச்சான். கால் கட்ஸ். ஷாம் பார்வதிக்கு பிளாங்கெட்டை போட்டு விட்டு அவள் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறாரு. பார்வதி தூக்கத்தில் சிரிக்கிறா. ஷாம் பார்வை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு. அங்கே போனால் அஞ்சு தூக்கத்தில் ஷாமை பெட்டில் கை வச்சு சர்ச் பண்ணுறா. ஷாம் போய் அஞ்சு பக்கத்தில் படுத்து அஞ்சு அவர் சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அவர் செஸ்டில் படுத்துக்கிறா. ஷாமும் அஞ்சுவும் பீஸ்ஃபுல்லாக தூங்குறாங்க. காவிய காதர்கள் ஒவ்வொருத்தரோட இன்னொருத்தர் வாசத்தை ஃபீல் பண்ணிக்கிட்டே தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்வதி ப்ரெசன்டேஷனுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு ஹாலுக்கு வரா. அவி அண்ணா நான் டெவில காலேஜில் விட்டுட்டு ப்ராக்டிஸ்க்கு போகிறேன், எனக்கு இன்னும் 5 டேஸில் டோர்னமெண்ட் இருக்குது. ஷாம் சரிடா நீ போயிட்டு வா, நான் பாப்பாவை கூட்டிகிட்டு ஆஃபீஸ் போகிறேன், கேர்ஃபுல்ரா. அவி ஓகே அண்ணா. அகிலா பட்டுமா வந்து சாப்பிட்டு போ. பார்வதி இல்லை அத்தம்மா, நான் ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதும் ஆஃபீஸ்லவே சாப்பிட்டுக்கிறேன். ஷாம் இந்த ஸ்டோரிங் டெல்லிங்லாம் இங்கே வேண்டாம் வான்னு பார்வதியை எடுத்துக்கிட்டே டைனிங்க்கு போகிறாரு. பார்வதி பாவமா, அண்ணா நான் என்ன ஸ்டோரி டெல்லிங்காக சொல்கிறேன்? ஷாம் ஆமாம் எங்களுக்கு உன்னை பற்றி தெரியாதா? மேடம் கரெக்ட் டைம்க்காக சாப்பிடுவீங்க? பார்வதி பல்ப்பு ஸ்மைல் பண்ணுறா. எல்லோரும் சாப்பிட்றாங்க, ஆதி இல்லாததால் பார்வதிக்கு எல்லோரும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஷாம் பார்வதி கூப்பிட்டு விடுறாரு. பார்வதி அண்ணா போதும், அப்புறம் ப்ரெசன்டேஷன் ஹாலுக்கு போய் நான் தூங்கிடுவேன். எல்லோரும் அவன் சாதை கேட்டு சிரிக்கிறாங்க. பார்வதி நிஜமாப்பா சிரிக்காதீங்க,
திவி, அண்ணி அருண் அண்ணாவை பாருங்கள், உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லஞ்சுன்னு சேர்த்து மொத்தமாக பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றாரு. ஐஷு சிரிச்சுக்கிட்டே திவிக்கு ஹைஃபை கொடுக்குறா. அருண், அடி பாவி ஐஷு, ஐஷு உண்மைதானே சொல்கிறா. அருண், அவமானம், கூட பிறந்த தங்கச்சியும் சரியில்லை, புதுசாக வந்த தங்கச்சியும் சரியில்லை. அஞ்சு, அதுக்கு ஃபஸ்ட்டு நீ சரியாக இருக்கணுண்டா தடியா. அருண், ஏ போடி எலி. பாட்டி, அப்பா போதும், என்ன சண்டை போடுறீங்க, உங்கள் பசங்களுக்கெல்லாம் உங்கள் சண்டையை ஸ்டாப் பண்ணவே சரியாக இருக்கும் போல். யங்ஸ்டர்ஸ் ப்ளஷ் பண்ணிவிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. பாட்டி இப்படி சொல்லவும் பார்வதிக்கு ஆதி டே பிஃபோர் எஸ்டர்டே நைட் நம்ம பாப்பான்னு சொன்ன ஞாபகம் வருது. அவள் ஃபேஸ் பிங்க் ஆகுது. அஞ்சு லோ வாய்ஸில், யாரோட ஃபேஸும் ரொம்ப பிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. பார்வதி லைட்டாக அஞ்சுவை அடிக்கிறான். அஞ்சு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றா. பார்வதி சாப்பிட்டு முடிச்சதும், அண்ணா நான் கார்டனில் வெயிட் பண்ணுறேன் வாங்க. ஷாம், ஓடக்கூடாது, அங்கே விளையாடாமல் இருக்கணும். பார்வதி, ஓகே ஓகேன்னு பார்வதி ஓடுறா. ஷாம், பாப்பா ஓடாதன்னு சொன்னேன். பார்வதி ஸ்டாப் ஆகி வாக் பண்ணி கார்டனுக்கு போய் ஆதிக்கு கால் பண்ணுறா. என் கால் ஆதி, குட் மார்னிங் பொண்டாட்டி. பார்வதி, குட் மார்னிங் மாமா, சாப்பிட்டீங்களா? ஆதி, நான் சாப்பிட்டேன் தங்கமே, நீ சாப்பிட்டியா? உன் அண்ணன் ஊட்டி விட்டானா? பார்வதி, ஆமாம் மாமா. ஆதி, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் ப்ரெசன்டேஷன், ப்ராஜெக்ட் உன் கைக்கு தான் வரணும் சரியா? பார்வதி, டன் மாமா. சரி, ஒர்க் எப்போ முடியும்? ஆதி, இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை பொண்டாட்டி, இப்போ தான் கிளம்புறோம். பார்வதி, நீங்கள் மட்டும்தானே போனீங்க, என்ன கிளம்புறோன்னு சொல்கிறீங்க? ஆதி, தெரியாமல் சொல்லிட்டேன்டி, போதுமா? பார்வதி, ஆதி, சரி என் பொண்டாட்டி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா? பார்வதி, ரோஸ்வுட் கலர் மாமா. ஏன்? ஆதி, அப்படியே என் பொண்டாட்டி ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு ஷேர் பண்ண பார்க்கலாம். பார்வதி அது மாதிரி ஆதிக்கு பிக் எடுத்து சென்ட் பண்ணுறா. ஆதி, பொண்டாட்டி லிப் பாம் போட்டிருக்கியா? பார்வதி, ஆமாம் மாமா. ஆதி, சரி பொண்டாட்டி, கேர்ஃபுல் ஓகேவா? உன் கூட யார் வரா? பார்வதி, அண்ணனும் நானும் தான் போகிறேன் மாமா. ஆதி, ஓகே டி செல்லம். பார்வதி, பாய் மாமா. ஆதி, பாய்டா. கால் கட்ஸ். ஷாம் வர, ஷாமும் பார்வதியும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஐஷு அண்ட் அருண் ஐஷுவோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க. அட் பிஎஸ் குரூப்ஸ், பார்வதி அண்ட் ஷாம் ப்ரெசன்டேஷன் ஹாலுக்கு வராங்க. ஒருத்தர் ஒருத்தராக ப்ரெசன்ட் பண்ண பார்வதியோட டேர்ன் வருது. பார்வதி ஷாமை பார்த்து ஒரு கான்ஃபிடென்ஸ் ஸ்மைலோட ப்ரெசன்ட் பண்ண போகிறா. பார்வதியோட செல்ஃப் அப்பியரன்ஸ், அவள் ப்ரெசன்ட் பண்ணுற அட்டையர் எல்லாம் ஷாமுக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. பார்வதி அவள் ப்ரெசன்டேஷனை முடித்ததும் எல்லாரும் எலும்பு நின்று கிளாப் பண்ணுறாங்க. ஷாம் ப்ரௌடாக பார்வை பார்க்குறாரு. பார்வதி தேங்க் பண்ணிவிட்டு அவள் சீட்டுக்கு போகிறா. நெக்ஸ்ட்டு பிஎஸ் குரூப்பு பிஹாஃபாக ஒருத்தரை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் சம்டைம் பிஎஸ் குரூப்ஸ்க்கு ப்ராஜெக்ட் கொடுத்துட்றாங்க. பிஎஸ் குரூப்ஸ் ஆஃபோட ப்ராக்ஸி வேகமாக வெளியே போயிடுறாரு. அட் மும்பை, அரவிந்த் அண்ட் ஆதி நந்தினி அண்ட் கௌதம்க்கு வந்து கால் லாக்ஸில் இருக்க ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அரவிந்த் எல்லா ஃபோன் நம்பர்ஸும் அந்த ஏரியாக்குள்ளே தான் மச்சான் வருது. ஆதி, இங்கே விஎஸ் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியும் அந்த ஏரியாவில் தான் இருக்குது. குட்டிமா கால் பேசும்போது அவள் கம்பெனிக்கு இந்த கம்பெனிலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக டைப் ப்ரப்போசல் வந்ததாக சொல்கிறா. ரிஜெக்ட் பண்ணியும் கால் பண்ணுறதா சொல்கிறா. நாம் அங்கே போய் பார்ப்போமா? அரவிந்த், உனக்கு ஓகேனா போகலாம். ஆதி, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு மற்றதெல்லாம் அங்கே சர்ச் பண்ணிக்கலாம்டா. ஆதியும் அரவிந்தும் ரெடியாகி விஎஸ் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்கு போகிறாங்க. பார்வதி ஆதி காதலின் தேடல் தொடரும்.